ஹலோ எவரிவன், நான் தான் உங்க மஸ்டர் கௌரி. எப்ப உருவானனோ, அவனுக்கு நாக்கு எப்ப வந்ததோ, அது வச்சு எப்ப வாய்ப்போட ஆரம்பிச்சனோ, அப்படிங்கிறது மூளையில சுரக்கும் ஒரு திரவம். திரவியம் அப்படின்னு சொல்றவன் அறிவிக்கிட்ட கூதி. சோ இந்த திரவம் எப்பெல்லாம் சுரக்கும் அப்படின்னா, நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ, உங்களுக்கு பிடிச்சது செய்யறீங்களோ, அப்பெல்லாம் வந்துட்டு இந்த டோபமைன் வந்து சுரக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பிடும் போது, பிடிச்சது செய்யும் போது, போட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க, உன் பொண்ண பண்ண போறடா புண்ட. அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரேஸ் வரும். இதுக்கப்புறம் இவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. தப்பா நினைக்காத, நான் சொல்லிட்டா ஒன்னு சொல்லு, அதுக்கு முன்னாடி ரெண்டு ஊம்பு ஊம்பு. தூக்கமே வராது அப்படிங்கிற அளவு வந்து இவங்க அடிக்ட் ஆயிருப்பாங்க. இதுல என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ், பிகாஸ் இவங்களோட அட்வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எக்ஸாம் வால்ல நம்ம பிட் அடிக்கும் போது புடிச்சிட்டாங்க அப்படின்னா டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ என்னையோ பேப்பர் கரெக்ட் பண்ற ஏமாத்திக்கல, உன்னனையே ஏமாத்திக்கிற, இப்படி விட்டு அடிச்சு என்ன சாதிச்சிட போற அப்படின்னு வந்து இவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட ரிப்ளை வந்துட்டு, நான் ஒன்றும் சாதிக்க போறது இல்ல, இந்த எக்ஸாம் மட்டும் தான்டா கிளியர் பண்ண போறேன் புண்ட. அப்படின்னு சொல்லி நம்மளால ரிப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் இவங்க வந்து நம்மளுடைய டீச்சர். அடுத்து கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும்போது ஓல் கச்சேரி பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? வரே, உங்க மேல அக்கறை இருக்கிற ஒருத்தர நான் சொல்றேன், நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீ படிச்சுன்னு தான் முடியும். ஆமா சார், இல்லாட்டி உங்களை மாதிரி கிறுக்கு புண்டைக்கு மத்தியில வந்து ரொம்ப தூரத்துல கிடையாது. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி, ஆஸ் அ ஹியூமன் பீயிங், இன்னொருத்தரை கேர் பண்ணிக்கிற ஒரு மனுஷனா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஓத் எடுக்கிறது, ஐ மீன் உறுதிமொழி எடுக்கிறது. நான் நாக்கை அட்வைஸ் செய்வதற்கு பயன்படுத்த மாட்டேன், வாய்ப்போட மட்டுமே பயன்படுத்துவேன். அடுத்தவரின் காதிலும் வாழ்க்கையிலும் விட்டு ஆட்ட மாட்டேன், மீறி செய்தால் எனக்கு இருப்பது நாக்கு இல்ல பூலு அப்படிங்கிற.